இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக, ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜான் பெஸ்ஸி என்ற நற்செய்தி அறிவிப்பாளர் ஒருவர் இருந்தார். தன் வாழ்நாளில் குதிரை மீது பயணம் செய்து, மைல்கள் பயணம் செய்து நற்செய்தியை அறிவித்தார். அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 20 மைல்கள் என 40 ஆண்டுகளாக உழைத்திருக்கின்றார். இந்த பயண காலத்தில் அவர் கொடுத்த மறையுரைகள் 40,000. 10 மொழிகளுக்கு மேல் கற்று தெரிந்திருந்த அவர் 400 புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். குதிரையில் பயணம் செய்யும் போதே புத்தகங்களை வாசிப்பாராம். தன் 83 வயதில் கூட தன்னால் ஒரு நாளைக்கு 2 மறையுரைகள் கூட கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுவாராம். அது மட்டுமல்லாமல் அந்த வயதில் தன்னால் 15 மணி நேரத்திற்கு மேல் உழைக்க முடியவில்லை என்று தன்னையே குறை சொல்லிக் கொள்வாராம். மேலும் காலையில் 5:30 மணி வரையில் படுக்கையிலேயே படுத்து கிடப்பதற்கான சோதனை அந்த வயதில் அதிகமாக வருவதாக குறைப்பட்டு கொள்வாராம். நற்செய்திக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வித்தியாசமான மனிதர் இந்த ஜான் வெஸ்லி. நாம் அடுத்த ஊருக்கு போவோம், வாருங்கள். அங்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவரின் பொறுப்புணர்வை மட்டுமல்ல, அவரை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நம் பொறுப்புணர்வையும் சுட்டி காட்டுகின்றன. நற்செய்தி அறிவிப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஓர் ஆடம்பரம் அல்ல, மாறாக கடமை. விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம் என்ற மனப்பான்மையை விட்டுவிட்டு அதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு அணுக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளுடைய நற்செய்தியில் இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றதாக மார்க்கு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். ஒரு செய்தியாக லூக்கா திரும்ப திரும்ப தன் நற்செய்திகளை எடுத்துரைக்கின்றார். இயேசு அதிகாலையில் எழுந்து மலைப்பாங்கான அல்லது தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றதாக இரு நற்செய்தியாளர்களுமே நமக்கு எடுத்துரைக்கின்றனர். ஜெபிக்கவும் இறைவனை தியானிக்கவுமே சென்றார் என்று சொல்லாமலே விளக்குகின்றன. ஏன் கருக்களில் செல்ல வேண்டும்? இந்திய ஆன்மீக மரபில் காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை அமிர்த நேரம் என்றும் யந்திர நேரம் என்று கூறுகிறார்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மை சுற்றியுள்ள வளிமண்டலமானது ஆன்மீக சக்தியால் நிரப்பப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. எனவே இந்த அதிகாலை நேரத்தில் தியானம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது இறைவனது வல்லமையை அபரிதமாக பெறுகிறோம். இறைமகன் இயேசுவும் கருக்களில் எழுந்து இந்த வல்லமையை பெற்றார். பெற்ற வல்லமையை பிறரது பிணியை தீர்க்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் பயன்படுத்தினார். நாம் இறைவனது வல்லமையை நாள்தோறும் எனக்குள் பெற நான் எடுக்கும் முயற்சிகள் என்ன? நம்முடைய துன்பமோ துயரமோ வேதனையோ கஷ்டமோ அல்லது வியாதியோ வந்த பிறகுதான் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஆண்டவரை தோத்திருக்கின்றோம், ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபிக்கின்றோம். காலை 3, 4, 5 மணிக்குத்தான் எல்லோரும் அசந்து தூங்கிவிடுவோம். நீங்கள் அதிகாலை வேளையில் 3, 4 மணிக்கு எழுந்து வெளியே வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய முற்றத்தில் இருந்து ஆகாயத்தை பார்த்து, அந்த விண்மீன்களை பார்த்து ஆண்டவருக்கு தோத்திருப்பலை செலுத்தி ஆண்டவரிடம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அற்புதத்தையும் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதோ ஒவ்வொரு நாளும் அல்ல, வாரத்திற்கு 1 நாளாவது ஒரு குறித்த நாளை நமக்கு விடுமுறை அல்லது நமக்கு ஓய்வு, நான் கண்டிப்பாக இறைவனோடு ஜெபிப்பேன், என் நேரத்தை ஒதுக்கி ஜெபிப்பேன் என்று ஜெபித்து பாருங்கள். நடக்காது நடக்கும், முடியாது முடியும், கூடாது கூடும், சாத்தியமில்லாத காரியத்தை ஆண்டவர் சாத்தியப்படுத்துவார். எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ மன அழுத்தமாக இருந்தாலும் தேவன் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்.
செய்து பாருங்கள், கண்டிப்பாக நிச்சயமாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதிகாலை ஜபத்திற்கு இதோ அவ்வளவு வல்லமையும் ஆற்றலும் உண்டு. அந்த ஆற்றலாலும் வல்லமையால் தான் ஆண்டவர் பிணிகளை தீர்க்கக்கூடிய, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மாபெரும் சக்தியையும் அந்த ஆற்றலையும் பெற்றிருந்தார் என்றால் அது மிகையாது. நீங்களும் நானும் தனி ஜபத்திற்கும் அதிகாலை தியானத்திற்கும் அல்லது அதிகாலை ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி. பல இணைந்து ஜபிப்போமா. பரலோக தந்தைய இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதிகாலை வேளையிலே எழுவதே கஷ்டமாக இருக்கின்றது, சோதனையாக இருக்கின்றது. அதிகாலையில் தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனை. அப்பா, படிக்கக்கூடிய அதிகாலை வேளையிலே எழுவது கடினமாக இருக்கின்றது. இரவெல்லாம் இழித்திருக்கின்றோம், ஆனால் அதிகாலையில் தான் நாங்கள் தூங்குகிறோம். இந்த நிலை மாற வேண்டும், இந்த சூழ்நிலை மறைய வேண்டும். நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக அப்பா, நாங்கள் சக்தியும் வல்லமையும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய, எதிலிருந்தும் வெற்றி பெறக்கூடிய வல்லமை நாங்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த அதிகாலை ஜெபத்திலே எங்களை ஆசீர்வதித்து, இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது அதிகாலை ஜெபத்தில் அந்த விடியற்காலை ஜெபத்தில் பங்கேற்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பி அதனுடைய பேருவளன் எங்களுக்கு அபரிதமாக கிடைக்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.